கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு நேர்ந்த பேரிழப்பாகும். அவர் திரையுலகில் அடியெடுத்து வைத்த நாளில் இருந்து விளிம்புநிலை மக்களின் குரலாக திரையில் ஒலித்தவர், முழங்கியவர், அலைவோசை படமாக இருந்தாலும் சரி, அடுத்தடுத்து அவர் நடித்த பல படங்கள் எளிய மக்களின் வாழ்வியலை பேசியது, சாதிய கட்டமைப்புக்கு எதிரான போர் குரலாக அவருடைய குரல் ஒலித்தது, இடதுசாரி அரசியல் பேசும் திரைப்படமாக நடிகர் விஜயகாந்த் அவர்களின் திரைப்படங்கள் வெளிவந்தன. திரைப்படத்தில் அவர் பேசிய வசனங்கள் அவருடைய அசாத்தியமான துணிச்சலை வெளிப்படுத்தி இருக்கிறது. அவர் திரையுலகில் தனக்கென்று ஒரு பாதையை அமைத்துக் கொண்டார், தனி முத்திரையை பதித்தார், சாதனைகள் படைத்தார். அதே அடிப்படையில் அரசியல் களத்திலும் அவர் அடியெடுத்து வைத்தார். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்கிற அரசியல் கட்சியை தொடங்கி ஒரு சில ஆண்டுகளிலேயே அவர் எதிர்க்கட்சி தலைவர் என்கிற நிலைக்கு உயர்ந்தார். தனிப்பட்ட முறையிலே 8% வாக்குகளை பெற்றார் ஒரே தேர்தலில், முதல் தேர்தலில். இது தமிழக அரசியலில் ஒரு அளப்பரிய சாதனையாக பேசப்பட்டது. விருத்தாசலத்தில் போட்டியிட்டு அந்த இடத்தில் அவரால் வெற்றி பெற முடியாது என்று சாதியவாத சக்திகள், மதவாத சக்திகள் கூறிய போது அனைத்து வரம்புகளையும் தகர்த்துவிட்டு அவர் அந்த தொகுதியிலே வெற்றி பெற்று சாதனை படைத்தார். அவருக்கு முன்னதாக திமுக, அதிமுக போன்ற கட்சிகளுக்கு மாற்று சக்திகளாக பாமக, மதிமுக போன்ற அரசியல் கட்சிகள் எழுச்சி பெற்றன. ஆனால் அந்த கட்சிகளுக்கு பிறகு தோன்றிய தேமுதிக உருவாகிய சில ஆண்டுகளிலேயே எதிர்கட்சி அந்தஸ்தை எட்டி பிடித்தது. அவர் உடல்நலத்துடன் இருந்திருந்தால், சீரான உடல்நலத்துடன் இருந்திருந்தால், தமிழகத்தில் அசைக்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக நீடித்திருப்பார். அரசியல் களத்திலும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற பண்பு அவரிடத்தில் இல்லை. மனதில் பட்டதை பளிச்சென்று பேசக்கூடியவர், வெள்ளை உள்ளம் கொண்டவர். குறிப்பாக தனிப்பட்ட முறையிலே என் மீதும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீதும் பேரன்பை பொழிந்தார். நாங்கள் மக்கள் நல கூட்டணியில் இணைந்து களமாடக்கூடிய வாய்ப்பை பெற்றோம். மக்கள் நல கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக அவர் களத்தில் எங்களோடு கைகோர்த்தார். அந்த காலம் எமது அரசியல் வாழ்வில் மறக்க முடியாத காலம். அவர் என்னை பார்க்கிற போதெல்லாம் ஆற தழுவுகிற, அரவணைக்கிற நல்லன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். தனிப்பட்ட முறையில் நான் எனது இழப்பாக, பேரிழப்பாக நான் பார்க்கிறேன். அவரை இழந்து வாடுகிற தேமுதிக தோழர்களுக்கும், அவருடைய குடும்பத்தாருக்கும், திரையுலகத்தினருக்கும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். லட்சோபலட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். நாளை நாங்கள் நடத்துவதாக அறிவிக்கப்பட்டிருந்த போராட்டத்தையும் அவருடைய மறைவை ஒட்டி தள்ளி வைத்திருக்கிறோம். நாங்கள் ஒரே காலகட்டத்தில் சினிமா நடிக்க வந்தவங்க. 1978 தான் நானும் வந்தேன், அவரும் வந்தார். ரெண்டு பேரும் ஒரே ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம். ஒரு கம்பெனியில் அவர் சான்ஸ் கேட்டு வெளியே வந்தால் நான் உள்ளே போயிட்டுருப்பேன், நான் சான்ஸ் கேட்டு வெளியே வந்தால் அவர் உள்ளே போயிட்டுருப்பாரு. அப்படி கம்பெனி கம்பெனியாக ஏறி சான்ஸ் கேட்டு தேடி அலைஞ்சு நடிக்கிறானவங்க தான் நானும். நான் அன்போடு அழைக்கும் விஜயின்னு தான் நான் அவர் அழைப்பேன்.
கேப்டன் விஜயகாந்தை வந்து நான் விஜயின் செல்ல மாட்டேன். அவருடைய மறைவு வந்து பெரிய இழப்பு. அவர் எல்லா விஷயத்திலையும் ரொம்ப துணிச்சலாக முன்னாடி நின்று குறிப்பாக நடிகர் சங்க கடை நடிச்சது, நடிகர்களுக்கு சினிமாக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஓடி வந்து முன்னாடி நிற்பார். ரொம்ப நெருங்கிய நண்பர். போன இந்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி அவரை போய் பார்க்க போனேன். பார்க்க போனப்போ ஜனவரி 1ஆம் தேதி அன்றைக்கி அவர் எல்லாருக்கும் ஃப்ரீமாக 100 ரூபா பணம் கொடுத்துட்டு இருந்தார். அப்போ தயங்கி தயங்கி அவங்க சகோதரி பிரேமராதா கேட்டாங்க, அண்ணன் உங்களுக்கு ஒரு 100 ரூபா கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்ட்டு. கொடுக்க சொல்லுங்கள், கொடுக்காட்டி தான் நான் கோச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஃப்ரீமாக 100 ரூபா வாங்கிட்டு வந்து அந்த 100 ரூபா இன்னும் நான் வீட்டில் வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய இழப்பு. இப்படிப்பட்ட ஒரு ஆளை பார்க்க முடியாது. தமிழ்நாட்டினுடைய கலை உலகத்தில் மதுரை மாநகரிலே பிறந்து பள்ளி படிப்பையும் தொடர்ந்துவிட்டு கலை உலகத்திற்கு வந்து கலை உலகிலே எண்ணற்ற கஷ்டங்களையும் சுமந்து ஜொலிக்கும் நட்சத்திரமாகவே இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் கண்ணீர் விட்டு அழக்கூடிய அளவுக்கு அத்தனை தமிழ் மக்களுடைய உள்ளத்திலும் அவர் இடம்பெற்றார். ஈழத்தமிழர்கள் மீது அவர் கொண்டிருந்த பாசத்தின் காரணமாகவே தன்னுடைய ஒரு மகனுக்கு விஜய் பிரபாகரன் என்று பெயர் சூட்டி இன்னொரு பையனுக்கு சண்முக பாண்டியன் என்று பெயர் சூட்டினார். அவர் எடுத்த அவர் நடித்த படங்கள் 150க்கு மேல். சாட்சி, உழவன் மகன், அம்மன் கோயில் கிழக்காலே, வரிசையாக வைதேகி காத்திருந்தாள், உழவன் மகன், மாநகர காவல், ரமணா, கேப்டன் பிரபாகரன், ஊமை விழிகள் என்று எண்ணற்ற படங்களிலே அவர் நீடு இடையற்ற அவருடைய பேச்சிலே கடல் தெரிக்கும். அதிலே சிவாஜியை பார்க்கலாம். அவருடைய சண்டை காட்சிகளிலே மின்னல் வீசுவதை போல அவருடைய கால்களும் கைகளும் எதிரிகளை வீழ்த்தும். அந்த சண்டை காட்சியிலே டூப் போடாமல் சண்டை போடக்கூடிய ஒரு சில நட்சத்திரங்களில் ஒருவர் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். புரட்சி கலைஞர் அவர்கள், புரட்சி கலைஞர் புகழ் வாழ்க, புரட்சி கலைஞர் புகழ் வாழ்க, புரட்சி கலைஞர் புகழ் வாழ்க. இந்த மண்ணிற்கு மட்டும், விண்ணிற்கு மட்டும், கலை உலகம் இருக்கு மட்டும் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தினுடைய பெயரும் நிலைத்திருக்கும். அவர் புகழ் வாழ்க. நடிகர் சங்கத்தை பாதுகாத்து கடலிலிருந்து மீட்டு அதற்காக வெளிநாடுகளிலே கலை நிகழ்ச்சிகள் நடத்தி நடிகர் பெப்சி தொழிலாளர்கள் கலை உலக தொழிலாளர்கள் அனைவருடைய நலனிலும் அக்கறை கொண்டவராகவே வாழ்ந்தார் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த். நம்முடைய புரட்சி தமிழர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்முடைய சத்யராஜ் அவர்கள் சொன்னது போல அவருடைய இழப்பு என்பது தமிழ்நாட்டுக்கும் கலை உலகத்துக்கும் மட்டுமல்ல ஏழை எளிய மக்களுக்கு இழப்பாகும். கருணை, மனிதாபிமானம், ஈவு, இரக்கம், இதனுடைய மறுபெயர் தான் கேப்டன் விஜயகாந்த் என்று தன்னுடைய வாழ்நாளிலே நிரூபித்து காட்டியவர். அரசியலிலும் துணிகரமான முடிவுகள் எடுத்து ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினர், அடுத்து எதிர்கட்சி தலைவராகவே வந்து அமரக்கூடிய அளவுக்கு தமிழக மக்களுடைய மனதை கவர்ந்த கேப்டன் விஜயகாந்தினுடைய புகழ் மண்ணும் விண்ணும் இருக்கும் வரையிலும் நிலைத்திருக்கும் என்று மீண்டும் கூறி அமைகிறேன். தமிழ்நாட்டு அரசியலில் தனக்கென ஒரு தனி வழிவகுத்து மக்கள் மத்தியில் எல்லாருடைய உள்ளங்களில் கேப்டன் விஜயகாந்த் என்ற பெயரை பெற்ற அருமை தலைவர் இன்று மறைந்திருக்கிறார். அவருடைய இழப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, அவருடைய கட்சியினருக்கு மட்டுமல்ல, நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு பேரிழப்பாகும். கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நினைக்கும் போது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தனி பாதையை வகுத்து அந்த பாதை தமிழ் பாதையாக இருக்க வேண்டும் என்று காலமெல்லாம் பாடுபட்ட அற்புதமான மனிதர் அவர். மக்களுக்கு உதவி செய்வதிலும் அன்பு, நட்பு, உறவு பாராட்டுவதிலும் அவருக்கு இணையாக யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்வு திகழ்ந்திருக்கிறது. அவரை பற்றி நாடு சொல்வதெல்லாம் துணிச்சலில் எப்பொழுதுமே
நெற்றி கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றமே என்று சொல்லக்கூடிய நக்கீரன் பாரம்பரியம் என்று சொல்லவராக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அதே மாதிரி கொடைவள்ளலில் பாரி அவர்களை மீர்கோள் காட்டக்கூடிய அளவில் பாரி வள்ளலாக அவர் வாழ்ந்திருக்கிறார். எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ்நாட்டு மக்கள் மீது மிகப்பெரிய அன்பும் பாசமும் உறவும் நட்பும் கொண்டிருந்த ஒரு தனி மனிதராக திகழ்ந்திருக்கிறார். அவரை தமிழ்நாட்டிலே பெரியார், கலைஞர் என்றெல்லாம் பாராட்டுகிறோம். அதன் அடிப்படையில் கேப்டன் என்று தமிழ் மக்கள் அவரை பாராட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதரை நாம் இழந்திருக்கிறோம். அவருடைய மகிபுரத்திற்காக, அவருடைய மறுவாழ்வுக்காக இந்திய முஸ்லீம் லீகை சேர்ந்த நாங்களும், அவர் அன்பு பாராட்டிய சமுதாய முஸ்லீம் சமுதாய மக்களும் நாங்கள் அவருடைய மகிபுரத்திற்காக மறுவாழ்வுக்காக துவா இறைஞ்சுகிறோம். இறைவனிடத்திலே ஆன்ம சாந்திக்காக வேண்டுகிறோம் என்று நினைவு கொள்ளிக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ்.